நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கேந்திரத்தில் பாப கிரகங்கள் இருப்பது நல்லது என்று கூறப்பட்டாலும் பத்தாவது கேந்திரத்தை தவிர மற்ற கேந்திரத்தில் 1, 4, 7 இருப்பது நன்மை என பலன் எடுப்பது இல்லையே, பலன் இல்லையே. கேந்திரத்தில் பாபகிரகம் இருக்கிறது நல்லதுனாலும் 10வது இடத்தை தவிர 1, 4, 7 பத்தில், அதாவது 1, 4 இருந்தால் அம்மா கெட்டு போயிடுறாங்க, 7 இருந்தால் மனைவி போன்ற, 4 இருந்தால் தாயார், 7 இருந்தால் மனைவி போன்ற உயிர் காரகங்கள் கெட்டு போகிறது. எல்லா இடங்கள்லையும் சுபகிரகங்கள் இருக்க முடியாது அல்லவா? விளக்கம் அளிக்க வேண்டும் ஐயா. ஜோதிடத்தை வந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில இந்த அமைப்புகளை பற்றி நீங்கள் வேறு விதமாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விடுவதில்லை. இதுக்குத்தான் நான் அடிக்கடி சொல்றேன், பலவிதமான காம்பினேஷன்ஸ் அடங்கியது ஜோதிடம் அப்படிங்கிறத மிக மிக தெளிவாக சொல்றேன். ஜோதிடத்துல வந்து ஒரு வரி பதிலோ, ஒரு கிரக பதிலோ, ஒரு நட்சத்திர பதிலோ, ஒரு பாவக பதிலோ, பலனோ கிடையவே கிடையாது. எல்லா விதமான கூட்டு அமைப்புகளோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் ஜோதிடத்துல பலன்கள். உதாரணமாக இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் 10 விட்டுட்டீங்க, 10 தொழிலை இருக்கு, 10ஆம் இடத்துல இருக்கின்ற கிரகங்கள் 10 ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றதுலாம் சும்மா இந்த மாதிரி பழமொழியிலாம் நம்பாதீங்க. பாப கிரகங்கள் பாவத்தன்மையோடு எந்த இடத்தில் இருந்தாலும் கெடும், சுப கிரகங்கள் பார்க்கின்ற இருக்கின்ற இடங்கள் வளரும். இதில் லக்ன சுபராக செவ்வாய் சனி போன்ற பாவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய இருக்கின்ற வீடு கெடும் அப்படிங்கிறதான் உண்மை. பலவித நான் சொல்லுகின்ற சில கருத்துக்களே பலவிதமான மூல நூல்களை பார்த்து படித்து அதன் பிறகு சகல விதங்கள்லையும் அனுபவத்தில் அதை உணர்ந்து அறிந்துதான் இது போன்ற கருத்துக்களை சொல்லுகிறேன். ஆக குழப்பம் உங்களுக்கு எதுல வந்துருச்சு, எல்லாவற்றிற்கும் பாவகிரகங்கள் இப்படி சொன்னா அப்ப எந்த இடத்துலதான் பாவகிரகங்கள் இருக்கிறது, சுபகிரகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதே அப்படின்றதுல உங்களுக்கு குழப்பம் வந்துருச்சு. உண்மையை சொல்ல போனால் சில நேரங்களில் சொல்கிறேன் பாருங்கள், பாவத் பாவக விதியின் அடிப்படையில் எங்கே எந்த கிரகம் எப்படி இருந்தால் பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதற்கு தான் 4 ஒரு பாவர் இருக்கிறார், 7 ஒரு பாவர் இருக்கிறார். இதற்கு தான் 3 விதமான துணை அமைப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 4 பாவர் இருந்தாலும் 4ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், சந்திரன் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து தாயாருடைய உயிர்காரகத்துவங்கள் அடிபடாமல் அடி இல்லாமல் நல்ல விதமாகவே இருக்கும். 7ஆம் இடத்தில் பாவர்கள் இருந்தாலும் கூட அந்த 7ஆம் பாவக அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், 7ஆம் பாவகத்திற்கு காரகனாகிய சுக்கிரன் எந்த தன்மையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அவருக்கு ஒரு நல்ல மனைவி ஏற்படும். ஆகவே பொதுவான ஒரு பலனாக பாவர்கள் கேந்திரத்தில் இருப்பது நல்லது அப்படிங்கிறதுக்கும், சுபர்கள் திரிகோணத்தில் இருக்கிறது அப்படிங்கிற நல்லதுக்கும் குருவை ஒட்டி வந்த ஒரு அமைப்பு தான். குருவாகிய சுபர் ராசிக்கோ லக்னத்திற்கோ 5, 9ஆம் இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கோணத்தில் இருந்தால்